சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பனிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கராத்தே பயிற்சியாளரை கிராம மக்கள் அடித்து உதைத்து ஊர்வலமாக அழைத்து வந்து போலீசார் அனுமப்படைத்தனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் சிலையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதான ராஜா கராத்தே பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் அந்த பள்ளியில் படிக்கும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவிக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அந்த மாணவி பள்ளித்தாளர் ஸ்டீபன் தேவராஜிடம் புகார் தெரிவித்துள்ளார் ஆனால் யாரும் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் தொடர்ந்து ராஜா தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் பெற்றோர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதற்கிடையே இந்த தகவலை அறிந்த மாணவியின் சொந்த கிராமத்தினர் கராத்தே பயிற்சியாளர் ராஜாவை பிடித்து அடித்து உதைத்து ஊர்வலமாக அழைத்து வந்து கருமந்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதனையடுத்து மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கராத்தே பயிற்சியாளர் ராஜா மாணவி புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதனை மறைத்த பள்ளித்தாளர் ஸ்டீபன் தேவராஜ் ஆகியோர் மீது போலீசார் போக்சோவில் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர்